எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பொன்மலைச்சம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் நல்லாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவில் துவக்க ஜெபம் செய்து ஜபித்து அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய பிஷப் எஸ் ராஜா சிங் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய கழக அமைப்புச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு திரு சீதா செல்லப்பாண்டியன் அவர்களே, வேதகமும் வாசித்த அம்பத்தூர் உறவிடம் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மரியாதைக்குரிய ஜே சார்லஸ் பிஸ்லி அவர்களே, இனிய கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடிய திரு ஜாலி அபிராம் குழுவினர் மற்றும் சென்னை சர்ச் பார்க் பள்ளி மாணவிகளை கிறிஸ்மஸ் ஆசியும் வாழ்த்துச் செய்திகளும் வழங்கிய பீகார் ஜெனரல் சென்னை உயர்மறை மாவட்டம் மயிலாப்பூர் மதிப்புக்குரிய தந்தை ஸ்டான்லி சிபஸ் பாண்டியன் அவர்களே, ஈ காட்டு தாங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மரியாதைக்குரிய எஸ் ராபின் ராஜ்குமார் அவர்களே, கிறிஸ்மஸ் செய்தி வழங்கிய ரெவரண்ட் மதர் ஜெனரல் டாக்டர் மரியா விலோமி அவர்களே, கிறிஸ்மஸ் செய்தி வழங்கிய தென்னிந்திய திருச்சபையின் முன்னாள் பிரதம பேராயர் பேரருள் பெருந்திரு ஜி தேவகடாட்சம் அவர்களே, சிறப்பான அற்புதமான வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச் செயலாளர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திரு பா பெஞ்சமின் அவர்களே, முன்னாள் வாரிய தலைவர் கழக சிறுபான்மையின் நலப்பிரிவினுடைய பொருளாளர் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு டி ஜான் மகேந்திரன் அவர்களே, நிறைவு ஜெபம் ஜெபிக்குள்ள ரச்சன்ய சேனை மேஜர் ஜீன் கால்வின் அவர்களே, நிகழ்ச்சி நிரலை தொகுத்து வழங்கி அன்பு சகோதரர் முன்னாள் சட்டப்ப உறுப்பினர் கழக சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர் கழக தேர்வு பிரிவு துணை செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஐ எஸ் இன்பத்துறை அவர்களே, இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகின்றிருக்கும் கிறிஸ்துவ பேராயர்களே, ஆயர்களே, போதகர்களே, கிறிஸ்துவ பெருமக்களே மற்றும் நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் கே கிருஷ்ணசாமி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய கோவை டாக்டர் எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்கு அண்ணன் திரு என்ஆர் தனபாலன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏமான மரியாதைக்கு திரு விடியல் சேகர் அவர்களே, இங்கே நிகழ்ச்சியில் பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களே, கழக துணை பொதுச்செயலாளர்களே, கழக பொருளாளர்களே அவர்களே, கழக தலைமை செயலாளர்களே, தலைமை கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, பல்வேறு அணியினுடைய செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே,
முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி வரும் நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உடன்பர்களே, இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு எங்களின் அழைப்பை ஏற்று வருகின்றுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித இயேசுபிரானின் அவதாரத்தை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக நமது கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு வரி இருந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பெத்தலகம் என்ற இடத்தில் உதித்த ஒளி உலகெங்கும் பேரொளியாக சுடர் விடுவதை நமக்கு உணர்த்தும் நாள்தான் இந்த கிறிஸ்துமஸ் திருநாள். அன்பின் உறைவிடமாக விளங்கியவர் இயேசுபிரான், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று போதித்தவர் இயேசுபிரான். எதிரிகள் அவரை சிலுவையில் அறைந்து இம்சித்த போதும் கூட, தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கின்றார்கள் புதாவே, அவர்களை மன்னியும் என்று பிரார்த்தனை செய்தவர்தான் இயேசுபிரான். இப்படிப்பட்ட அன்பின் உருவமான இயேசுபிரான் இம்மண்ணில் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் திருநாளாக உலகம் முழுவதும் வாழும் கிறிஸ்து பெருமக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் மனித அவதாரமாக உலகத்தில் தோன்றிய நிகழ்வு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி என்று உரைக்கப்படவில்லை, உலகில் உள்ள எல்லா மக்களுக்குமான மகிழ்ச்சி என புனித வேதகமத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி என்பது இனம், மொழி, மதம், ஜாதி அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்றாகும். எனவே நாம் அனைவரும் இணைந்து நம் அன்பையும் ஒற்றுமையும் இப்படிப்பட்ட விழாக்கின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்வோம். நாம் அனைவரும் தமிழர், நம் அனைவரும் இந்தியர் என்பதை பெருமிதம் கொள்வோம். இயேசுவின் போதனைகள் மக்களின் அன்றாட வாழ்வில் அமைதி, இரக்கம், பணிவு, நல்லிணக்கம், கருணை ஆகியவற்றை நிலைநிறுத்துவதோடு அனைத்து சமுதாய மக்களிடையே ஒற்றுமையும் அண்மையும் சேவை மனப்பான்மையும் சகோதரத்துவத்தையும் மேம்படுத்துகிறது. இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு செய்துள்ள நன்மைகளை சிலவற்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கிறிஸ்தவர் முற்பட்ட வகுப்பினர் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி என்று வகைப்படுத்தப்பட்ட கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் உரிய இடஒதுக்கீடு இன்றி பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தனர். இதனை அறிந்த பொன்முனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் பிற்பட்ட வகுப்பினராக பேக்வேர்ட் கிளாஸ் பிசி வகைப்படுத்தினார். இது நம் புரட்சித் தலைவர் செய்த ஒரு வரலாற்று புரட்சியாகும். இதன் மூலம் கிறிஸ்தவ பெருமக்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் உரிய பலனை இன்று வரை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உலக வரலாற்றில் எவருக்கும் செய்திடாத திட்டமாக கிறிஸ்தவ பெருமக்களின் புனித தலமான செருசலம் சென்று வர கிறிஸ்தவர்களுக்கு தமிழக அரசின் மூலம் நிதியுதவி அளிக்கப்பட்டது. கிறிஸ்தவ தேவாலயம் பழுதுபட்டால் அதை புனரமைக்க அரசின் மூலமாக நிதியுதவி வழங்கப்பட்டது. முல்லை பெரியார் அணையை கட்டி அதன் மூலம் தென் தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்த கிறிஸ்தவ பெருமகனார் கர்னல் பென்னிக்குவிக் அவர்களுக்கு மாபெரும் மணிமண்டபம் அமைத்து அதனை இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களே நேரில் சென்று திறந்து வைத்து பெருமைப்படுத்தினார். அதேபோல இந்திய நாட்டின் மிக உயரிய பதவியான ஜனாதிபதி பதவிக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் வர வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அத்தேர்தலில் போட்டியிட்ட மறைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த உயர்தர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை முன்மொழிந்தவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதற்கு ஆதரவும் தந்து வெற்றியும் தேடித் தந்தார். தொடர்ந்து மாண்பு அம்மாவின் நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சி காலத்தில்
கிறிஸ்தவ பெருமக்களுக்கு செய்துள்ள நன்மைகளை இங்கே இன்னும் சிலவற்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏழை எளிய கிறிஸ்தவ பெண்கள் பயன்பெறும் வகையில் அரசினர் சிறுபான்மை நலத்துறை மூலம் கிறிஸ்தவ மகளிர் சுயதிவு குழுக்கள் மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டு அவர்கள் சிறுதொழில் தொடங்கி பயன்பெற அரசின் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதோடு அதற்கு உதவி புரியும் வகையில் மானியத்துடன் கூடிய கடனுதவியும் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவ தேவாலயத்தின் புனரமைப்புக்கு நிதி 5 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது. செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ ஆஸ்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவி ஒரு நபருக்கு 28,000 ரூபாயிலிருந்து 38,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதமும் வழங்கப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றி வரும் கிறிஸ்துவ அருட்சகோதரிகள் பயன்பெறும் வகையில் ஜெருசலம் புனித பயணத்தில் அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழை எளிய கிறிஸ்தவ மாணவ மாணவர் பயன்பெறும் சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 864.36 கோடி ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பும் வழங்கப்பட்டது. சிறுபான்மை மக்களின் நலம் கருதி சிறுபான்மையர் ஆணையம் அமைப்பு நீதியாக விரிவுபடுத்தப்பட்டு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து அரசாணை பிறப்பித்து அதன் மூலம் ஆணையத்தின் செயல்பாடு பயனுள்ளதாக அமையுமாறு மேம்படுத்தப்பட்டது. தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் வழங்கப்படும் முன்னுரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை நீதியாக உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை தொடர்ந்து கிறிஸ்தவ பெருமக்கள் கௌரவிக்கும் விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பெருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பாச பிணைப்பினை எக்காலத்திலும் பிரிக்க இயலாது. இனி வருங்காலத்திலும் இப்பாசமும் நேசமும் வலுப்பெறும். சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் செயல்படும் ஆன்மாவின் குரலாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். நல்ல லட்சியங்களுக்காக வாழ வேண்டும். வாழ்வில் நற்பணிகளை செய்ய வேண்டும். அதற்குத்தான் இறைவன் நமக்கு மனித பிறவி அளித்திருக்கின்றார். அனைத்து மக்களின் நலனுக்காக நாம் அனைவரும் ஒரு மனதோடு ஜெபிப்போம். இச்சமயத்தில் ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் தனது ஊழியர்கள் மூலம் விவசாயம் செய்து வந்தார். அதன் மூலம் கிடைத்த விவசாய வருமானத்தை அந்த ஊர் மக்களுக்கு தான தர்மம் செய்வதையும் உதவிகள் செய்வதையும் தலையாய கடமையாக கொண்டிருந்தார். இதனால் அப்பகுதி மக்களும் அவர் மேல் மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். சில காலங்கள் சென்றவுடன் அப்பெரியவர் வயது முதிர்வின் காரணமாக நோயுற்றார். மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன் காலத்திற்கு பிறகு தனது பொறுப்பிற்கு வருபவர் தன்னை போலவே தொடர்ந்து இப்பகுதி மக்களுக்கு அன்பு காட்டக்கூடியவராகவும் உதவி செய்வர்வராகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணினார். தனது விருப்பத்தை தனது ஊழியர்களிடம் தெரிவித்தார். அப்பெரியவர் மறைவுக்கு பிறகு கடவுளின் அருளால் ஒரு நல்ல மனிதருக்கு அப்பெரியவரின் பொறுப்புகள் சென்றடைந்தன. தெரிவு செய்யப்பட்ட அந்த மனிதர் ஒரு விவசாயி. அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையாகவும் ஈடுபாட்டுடனும் அக்கறையுடனும் பொறுப்புடனும் திறம்பட செய்து வந்தார். பெரியவரின் விருப்பமான விவசாய பலன்கள் முழுமையாக அவ்வூர் மக்களுக்கு சென்றடைய உண்மையாக உழைத்தார். இதை கண்ட ஊழியர்கள் பொறாமை குணம் கொண்ட ஒரு சிலர் அந்த விவசாயியுடைய வேலைகள் தடைபடும்படியும் மறைந்த பெரியவரின் விருப்பம் நிறைவேறாதபடி சில சதி வேலைகளில் ஈடுபடுகின்றனர். அதில் ஒன்றாக பயிர் விளையும் பூமியில்
கலைகள் வளரும்படியான செயல்களில் ஒரு சில ஊழியில் ஈடுபடுகின்றனர். ஆனால் அப்பெரியவின் பொறுப்பிற்கு வந்த விவசாயியோ அவற்றை கவனமுடன் பொறுமையாக அந்த இடையூறுகளை புறம் தள்ளி கலைகளை கண்டறிந்து கலைகளை பிடுங்கியும் துரோகம் செய்த அந்த ஒரு சிலையும் அப்புறப்படுத்துகிறார். விளைச்சலை மேம்படுத்தி விவசாய பணிகளிலேயே கவனம் செலுத்துகிறார். நாட்கள் செல்கின்றன. பயிர்கள் வளர்ந்து அறுவடை செய்யப்பட்டு மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் மாத்தேயு 13:20-30 நமக்கு உவமையாக எடுத்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தன் பிதாவாகிய கர்த்தரின் விருப்பப்படி வாழ்ந்து காண்பித்தார். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளையும் கஷ்டங்களையும் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியிலும் நெருக்கடியின் மத்தியிலும் பொறுமுடன் இருந்து நேர்த்தியாக நிறைவேற்றி மனித குலத்தை மீட்டெடுத்தார். அதை போலவே நம் வாழ்க்கையிலும் அதே கஷ்டங்கள் நெருக்கங்கள் கலைகளைப் போல நம்முடன் ஒட்டியிருந்தாலும் நம் பொறுமையுடன் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையாகவும் கவனத்துடன் செய்தால் அதை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றி நம்மை தேர்ந்தெடுத்தவர்களையும் நம்முடன் எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்களையும் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் வைத்துக் கொள்வோம். நாமும் மகிழ்வுடன் வாழ்வோம். இயேசு போதனையான அன்பு கருணை ஆகியவை எல்லா காலங்களிலும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு ஈர்ப்பது தொடர்கிறது. மக்கள் நலமாகவும் வளமாகவும் வாழட்டும். நம்மை சுற்றிலும் நல்லிணக்கம் பெருகட்டும். நம் இனத்தால் இடத்தால் மதத்தால் மொழியால் புரிந்தாலும் நாம் அனைவரும் ஒருதாய் பிள்ளைகள்தான். இயேசுநாதர் போதித்த சகோதர பாசத்துடன் அன்புடன் பழகுவோம். உங்கள் அனைவர் வாழ்விலும் அன்பும் அமைதியும் தவழ இறைவன் அருள்மலை பொழிய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து அனைவரும் மீண்டும் ஒருமுறை எனது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னாலே நம்முடைய அருமைச்சவர் பெஞ்சமின் அவர்களும் அருமைச்சவர் இன்பத்துறை அவர்களும் மரியாதைக்குரிய சீதா செல்லப்பாண்டியன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட என்ற செய்திகள்லாம் அழகாக எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழகத்திலே பொன்மலைச்சம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள்தான். ஏழைகளுக்காக பிறந்து ஏழைகளுக்காக வாழ்ந்து ஏழைகளுக்காக மறைந்த தலைவர்கள். அவள் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள். மக்களை நேசித்தார். மக்கள்தான் தன் பிள்ளைகள் என்று கருதி அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்கள் மனதிலே இன்றைக்கு மண்ணிலே இருந்து மறைந்தாலும் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இருவரும் தலைவர்கள் வழியிலே எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இங்கே ஏழைகள் என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய லட்சியம். அந்த லட்சியப்படிதான் இருவரும் தலைகள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது. எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பிட்டதை போல மக்கள் துன்பப்படுகின்ற பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்று இன்றைக்கும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் கடுமையான நெருக்கடி உணவுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை 9 மாத காலம் அம்மா உணவகத்திலே விலையில்லாமல் கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு அவர்கள் வசிக்கின்ற இடத்திலேயே கொரோனா காலத்திலே அவளுக்கு 3 வேளையும் சுட சுட உணவு கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் அம்மா இருசக்கர வாங்கணும் அதே போல ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சை என்று சொல்லுகின்ற பொழுது
இரண்டாயிரம் அம்மா மினிக்கிளினிக்கு திறந்து எங்கெல்லாம் ஏழைகள் அதிகமாக வசிக்கின்றார்களோ அங்கையெல்லாம் அம்மா மினிக்கிளினிக்கு அமைப்பதற்கு தேர்வு செய்து 2000 அம்மா மினிக்கிளினிக்கு கொடுத்து ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே உரிய சிகிச்சை அளித்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதேபோல முதியோர்கள், உழைக்கும் திறனற்ற முதியோர்கள், அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதயத்தொகை கிடைப்பதற்காக அம்மாவுடைய அரசு சுமார் 500,000 பேர்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி அதன் மூலமாக சுமார் 90% முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கி அவர்களையும் வாழ வைத்த அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல உடுக்க உடை, பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றி வைத்த அந்த உடை, சீலை வேஷ்டிகள், பொங்கல் பண்டிகையின் போது விலையில்லாமல் கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல கிராமப்புற ஏழை தொழிலாளிகள், பெண் தொழிலாளிகள் ஏற்றப்பட வேண்டுவதற்காக விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள் கொடுத்து அவர் பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய பாடுபட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இதையெல்லாம் ஏழைகளுக்காக செய்த அரசாங்கம், இந்தியாவிலேயே ஏழைகளுக்காக செய்த முதன்மை அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமாக தான் இருக்கணும். எவராலும் அதை நிறுத்த முடியாது. அதே போல அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி கொடுத்த அரசாங்கம், ஏழை குழந்தைகளையும் மடியிலேயே மடிக்கணினி தளவு விட்டு அரசு அம்மாவுடைய அரசு. அந்த ஏழையும் உயர்ந்த கல்வி படிக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி கிடைப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தனையிலே உதித்த அற்புதமான திட்டம் மடிக்கணினி வழங்குகின்ற திட்டம் சுமார் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து அறிவுபூர்வமான கல்வியை அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து வழங்கினோம். இன்றைய அரசாங்கம் அதை நிறுத்திவிட்டார்கள். அதே போல இன்றைக்கு ஏழைகள் வாழ்விலே உயர்வு பெற வேண்டும் என்றால் அவருக்கு கல்வி அவசியம். ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய வேண்டும், அதற்கெல்லாம் கல்வி தேவை, கல்விதான் அடித்தளம். அப்படிப்பட்ட கல்வியை மாண்பு தேதியின் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். பள்ளி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தார்கள், உயர்கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரியில் என்று எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கல்வி கற்போடு எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழகத்தினால் உயர்ந்திருக்கின்றது. அதையும் உருவாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் பெஞ்சமின் தெரிவித்தார், 11 மருத்துவக் கல்லூரி ஒரே நேரத்திலே கொண்டு வந்து சாதனை படைத்தோம், 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தோம், 3 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளையும், கால்நடை பூங்கா ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, இதையெல்லாம் நம்முடைய தமிழகம் வளர்ச்சி பெறும், ஏற்றம் பெறும், அதற்காக கொண்டு வந்த திட்டம் இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொண்டு வந்த திட்டத்தை இனி எந்த அரசாங்கமும் முறியடிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து சாதனை அரசாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திகழ்ந்தது. எதில் எடுத்தாலும் சாதனை, விவசாயத்திலே சாதனை, சாலை போடுவதிலே சாதனை, குடிநீர் வழங்குவதிலே சாதனை, கல்வியிலே சாதனை, மருத்துவத்திலே சாதனை, சாதனை 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 படைத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஏழைகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து பேர் அண்ணா நாமம் வாழ்க, பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவி எம்ஜிஆரின் பெரும்புகள் வளர்க, புரட்சித் தலைவி அம்மாவின் நெடும்புகள் ஓங்குக என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.